Welcome to Gayathri Balaji's Kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போறது ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் என்னோட ஃபேவரட் எல்லாருக்கும் பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா ரசமலாய் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்கிறேன் இப்போ நான் ஒரு இது வந்து ஒரு 3/4 லிட்டர் பால் இதை எடுத்து காய்ச்சிட்டேன் காய்ச்சி கொஞ்ச நாய் ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும் இது ரொம்ப ஆற வேண்டாம் கொஞ்சம் ஆறுனா போதும் இதை எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் இங்கே அடுப்பில் வந்து 3/4 லிட்டர் பால் வந்து நான் இப்படி நமக்கு அந்த ஏடெல்லாம் படிய ஆரம்பிச்சிருது பாருங்கள் இந்த மாதிரி இதை கொஞ்சம் ரபடின்னு சொல்லுவோம் இதை இந்த மாதிரி நல்லா காய்ச்சிக்கணும் இல்லை அப்புறம் இதுக்கு வந்து நான் குங்குமப்பூ ஊற வச்சு இந்த சூடான பால் எடுத்து குங்குமப்பூ போட்டு வச்சுட்டுருக்கேன் இது கொஞ்சம் நல்லா ஒரு கொஞ்சம் திக்கான அப்புறமா இதை அதில் குத்திக்கலாம் அதுக்கப்புறம் பிஸ்தா கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு குட்டி லெமனாக 2 லெமன் ரொம்ப சின்ன சைஸாக இருந்தது அதனால நான் 2 எடுத்துட்டேன் 1/2 லிட்டருக்கு 1.5 இது லெமன் கூட போதும் போட்டு கொஞ்சம் ஜலமும் விட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம இந்த பாலில் குத்தி நம்ம அந்த பன்னீர் மாதிரி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த கொதிச்சுட்டுருக்கு இல்லையா இதில் நம்ம குங்குமப்பூ சேர்த்தலாம் ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் திக்காக ஆயிடுது ஸோ இதை நான் குங்குமப்பூ இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் இதில் லெமன் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் நம்ம ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு திருப்பியும் 1 ஸ்பூன் இது வந்து நான் பசும்பால் ஸோ இதில் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும் பன்னீர் இது வந்து நான் இங்கே கொதிச்சுட்டுருக்கு இல்லையா உங்களுக்கு இது வந்து ஃபுல் க்ரீம் மில்க் ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டா தான் நமக்கு நல்லா கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் நம்ம இது பண்ணிக்கணும் ஸோ நமக்கு இப்போ இப்படி கேர்டில்ஸாக கிடச்சிருக்கு பாருங்கள் பிரிஞ்சு இந்த ஜலத்தை வந்து இது வேன்னு சொல்லுவோம் இது நம்ம சப்பாத்தி கலக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இல்லை சப்ஜி பண்ணும்போது பண்ணிக்கலாம் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நானும் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் தான் அதையும் பண்ணிக்க போகிறேன் ஸோ இதை மட்டும் நம்ம இப்போது ஒரு ஒயிட் கலர் கிளாத் எடுத்து இதை வடிகட்டி நம்ம எடுத்துப்போம் இப்போ நான் இதை வடிகட்டிட்டேன் ஆனால் நம்ம வந்து லெமன் புழிஞ்சிருக்கோம் இல்லையா அதனால் அந்த புளிப்பு ஒரு ஸ்மெல் அந்த டேஸ்ட் இருக்கும் ஸோ இதை நம்ம இப்படி நல்ல ஜலம் குத்தி நம்ம அலசிக்கலாம் இப்போ நான் இதில் ஏலக்காய் போட்டுறேன் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாதாம் முந்திரி அந்த நட்ஸை இது கூட நம்ம சேர்த்துக்குவோம் இது வந்து மேலே கார்னிஷிங்க்கு இது கொஞ்சம் கார்னிஷிங்க்கு வச்சுப்போம் இப்போ இது நல்லா கொதிச்சுட்டுருக்கட்டும் இப்போ பிஸ்தா கொஞ்சம் இருக்குது அந்த பிஸ்தாவையும் இது வந்து அன்சால்ட்டட் சால்ட்டட் போடாமல் அன்சால்ட்டட் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு நம்ம வச்சுப்போம் ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா பாதாம் முந்திரி பிஸ்தா மூணுமே இதில் நான் சேர்த்துட்டேன் இப்போது நல்லா சுண்டி நமக்கு கொஞ்சம் திக்காயிட்டே வருது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது இந்த பன்னீர் வந்து எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி கையால் நல்லா இப்படி தேய்ச்சி தேய்ச்சி ஒரு 10 மினிட்ஸுக்கு கலந்துட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மைதாமா போட்டு திருப்பி கலந்து நம்ம ரசமலாய் பண்ணலாம் இப்படி நல்லா நம்ம கை உள்ளங்கையை வச்சு இப்படி நல்லா தேய்ச்சிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி மாவு மாவு ஒட்டிட்டு வரும் நல்லா ஒரு 15 மினிட்ஸுக்கு தேய்க்கணும் தேய்ச்சிட்டு நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா வரும் அதுக்கப்புறமா மைதா மாவு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அதை ஒரு பைண்டிங்காக போட்டு திருப்பி இந்த மாதிரி தேய்க்கணும் தேய்ச்சி கலக்கணும் இப்போ நம்ம 1/2 லிட்டர்கிட்ட பால் எடுத்தோம் அது பாதிக்கு பாதி ஆகிடுது இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் ஒரு 50 கிராம்லேருந்து ஒரு 75 கிராம்ஸ் வரைக்கும் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம் ஏன்னா 1 லிட்டருக்கு 100 கிராம்ஸ் கணக்கு நீங்கள் ஸ்வீட் நிறைய வேணால் 75 கிராம்ஸ் போட்டுக்கலாம் ஸ்வீட்லாம் அவாவா டேஸ்ட்டு போடுது நான் இன்றைக்கி இதை 1/4 டம்ளர் போட்டுக்கிறேன் அதாவது 50 கிராம்ஸ் கிட்டே இருக்கும் அவ்வளோதான் ஸோ இதை போட்டு திருப்பி இதை கலக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ அது நல்லா ஏற்கனவே நமக்கு
கன்சிஸ்டன்சி வந்துடுது, பாதி ஆயிடுது. இந்த சக்கரை போய் இன்னும் கொஞ்சம் கொதி வந்ததும் இதை ஆஃப் பண்ணி நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ இதில் நான் ஒரு கால் ஸ்பூன் கிட்ட, இது அரை ஸ்பூன் இல்லை, கால் ஸ்பூன் கிட்ட மைதா சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பைண்டிங்க்கு தான். இப்போ நம்ம இந்த பன்னீர் எடுத்தோம் இல்லையா, அதை ரசகுல்லா ரசமலாய் பண்ணணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் நான், 3/4 லிட்டர்னால் நான் 1 கப்பு சர்க்கரை போட்டுருக்கேன். ஏன்னா 1 லிட்டருக்கு 1.5 கப்பு சர்க்கரை. ஸோ நான் இப்போது 3/4 லிட்டருக்கு 1 கப் கிட்ட சர்க்கரை போட்டு 2 கப்பு ஜலம் விட்டுருக்கேன். முட்டை இப்போது இது நல்லா கொதிச்சா போதும், பாகு அதை மாதிரி எதுவுமே கிடையாது. ஏற்கனவே நான் ரசகுல்லா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இது நல்லா கொதிச்ச அப்புறமா நம்ம இந்த உருட்டி வச்சுருக்க அந்த இதை போடணும். இப்போ நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தா நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா வந்துடுது. இதை நம்ம அப்படி கையில் எடுத்து எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு இப்படி நல்லா உருட்டிக்கணும். கிராக்கே இருக்கக்கூடாது, கிராக்கே இல்லாமல் உருட்டிட்டு இப்படி உருட்டிட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணணும், அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிக்கணும். இப்போ நல்லா இது கொதிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணும், இந்த கரண்டி நம்ம எடுத்துட்டு நம்ம இந்த தட்டில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து ஒவ்வொன்றா போடணும். ஒன்று போட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் இன்னொன்று போடணும். ஸோ இதை போடணும், ஃப்ளேம் நல்லா இதுக்கு ஹையாகவே வச்சுக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொன்று போடணும். இப்போ நம்ம இந்த சுகர் சிரப்லேருந்து இப்படி ப்ரெஸ் பண்ணால் இது வந்துடும். வந்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும், ரொம்ப பண்ணாமல் இப்படி எடுத்து வச்சு இந்த பாலை நான் வந்து நல்லா ஆற வச்சுக்கிட்டேன். ரெண்டுமே ஆறி இருக்கணும். ஆறின அப்புறம் தான் இந்த நம்ம ரசமலாய் இந்த இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை பாலில் நம்ம போடணும். இப்போது இது ஆறி எடுத்து இந்த ரசமலாயை இந்த பாலில் நம்ம போட்டுக்கலாம். இதை ரெண்டாமே நம்ம அந்த ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம் இல்லையா சுகர் சிரப்பை, அதனால் இதை பண்ணிட்டு தான் போடணும். ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு தான் நம்ம இப்படி ஒவ்வொன்றா இதில் போட்டுடணும். இப்போ நமக்கு நல்லா டேஸ்டியான ரசமலாய் ரெடி ஆகிடுது. உங்களுக்கு பார்த்தா அந்த கலரே நமக்கு வந்து அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். இது வந்து நம்ம ஹோட்டல் அந்த எல்லாம் வாங்கினோன்னா ரொம்ப காஸ்ட்லி, இதை வந்து ரொம்ப நம்மளால் வாங்க முடியாது பண்ண முடியாதோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது ரொம்ப ஈஸி, கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ், அவ்வளோதான். இதை நீங்கள் மெஷர்மெண்ட்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துட்டு நீங்கள் இதை நல்லா தாராளமாக பண்ணலாம். இந்த குங்குமப்பூலாம் வந்து ஆப்ஷனல் தான், நட்ஸும் ஆப்ஷனல். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் பால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது பண்ணி வச்சுருந்தோன்னா கொடுத்தோன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.